பின்வாங்கினார் கோட்டபாய ராஜபக்ச. இடைக்கால அரசும் இல்லை. ஜனாதிபதிக்கான நிதியை குறைத்து அவரை பதவி விலக்க வேண்டும், குமார வெல்கம கோரிக்கை. மீண்டும் பொதுஜன பெரமுன ஆட்சி, முக்கிய கட்சிகளிடம் நாமல் விடுத்துள்ள கோரிக்கை. பசில் ஆதரவு தரப்பினரின் திட்டம், முக்கிய நபர் வெளிப்படுத்திய தகவல். தமிழகம் சொந்த ஜால் இளைஞர்கள் தொடர்பில் வெளியான தகவல், தீவிரமடையும் விசாரணைகள். தொடரும் அரசியல் நெருக்கடி, சலசலப்புடன் நிறைவடைந்த ஆளும் கட்சி கூட்டம். ஊடகவியலாளர் சிவராமின் 17வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. ரம்புகண சம்பவம், முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் உட்பட நால்வர் கைது. அரசாங்கத்துடன் எந்த ஒப்பந்தமும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி மறுப்பு. சீன மொழி பதாதைகளுடன் வடக்கில் போராட்டம். மகிந்த பதவி விலகாவிட்டால் சிக்கல் ஏற்படும், ஆளும் தரப்பு பின்வரிசை எம்பிக்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. அருகில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்களுக்கு நியமனங்களை வழங்க கல்வி அமைச்சு இணக்கம். பாரிய பொருளாதார நெருக்கடியை அடுத்த மாதம் எதிர்கொள்ள நேரிடும், ரணில் எச்சரிக்கை. சரத் பொன்சேகாவுக்கு வழங்கப்படவுள்ள புதிய பொறுப்பு, வெளியான தகவல். அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. காங்கேசன் துறை சீமேந்து ஆலை அபிவிருத்தி தொடர்பில் இந்திய அதிகாரிகள் ஆராய்வு. வவுனியா ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் மாமனிதர் தெராக்கி சிவராமின் 17வது ஆண்டு நினைவு தினம் ஊடக அமையத்தின் தலைவர் எம் ஜி ரெட்னகாந்தன் தலைமையில் அனுஷ்டிக்கப்பட்டது. அமையத்தின் செயலாளர் என் ஜனகதீபன் நேற்றைய தினம் மாலை 5:30 மணியளவில் முதற் சுடரேற்றி மலர் வணக்கத்தினை ஆரம்பித்து வைத்ததுடன் ஏனைய ஊடகவியலாளர்களும் மெழுகுதிரி ஏற்றி மலர் வணக்கத்தினை செலுத்தினர். இலங்கையின் மிக முக்கியமான ஊடகவியலாளரில் ஒருவரான சிவராம் படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துவிட்டது. பிரபல ஊடகவியலாளர் சிவராம் April 28, 2005 பாதுகாப்பு மிகுந்த இலங்கை தலைநகர் கொழும்பில் பாராளுமன்றத்துக்கு அருகில் வைத்து கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இலங்கையில் நிலவும் கொடூரமான ஊடக கருத்து சுதந்திர மறுப்பு சூழலை காட்டும் சிவராமின் படுகொலை நடந்து பல இடங்கள் கடந்த போதும் இதுவரையில் நிமலராஜன் முதல் சிவராம் உட்பட அவரின் பின்பும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் கொலைகளுக்கு பொறுப்பான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தனித்துவமான சிறப்புகளை கொண்ட ஒரு ஊடகவியலாளராகவும், அதேபோன்ற ஒரு அரசியல் பத்தி எழுத்தாளராகவும், ஒரு ஆய்வாளராகவும் விளங்கிய தெராக்கி சிவராமையா அவர்கள் பல்வேறுபட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்தது மட்டுமன்றி தமிழ் தேசத்தின் மீது கடும் ஈடுபாடு கொண்டவராகவும், தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்குரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே உறுதியாக தன்னுடைய கட்டுரைகளை வெளிப்படுத்தி வந்திருந்தார். தமிழ் பத்திரிகை மட்டுமன்றி ஆங்கில பத்திரிகை கூட அவருடைய கருத்துக்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் அவருடைய கட்டுரைகளை பத்தி எழுத்துக்களை வாசிப்பதற்காக அந்த பத்திரிகையின் ஊடாக அவருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அப்படியான சிறப்பு மிக்க ஊடகவியலாளர் என்று 17 ஆண்டுகளுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு அருகிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மறைந்தாலும் அவருடைய தமிழ் தேசத்தின் உள்ள பற்றும், அவர் பல விடயங்களை முன்னரே எதிர்கூறக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வழங்கியிருந்தார். அவருடைய கனவுகள் நடைபெற வேண்டும், அவருடைய கனவுகள் மலர வேண்டும் என. இனத்தின் விடுதலைக்காகவும் போராடிய ஒரு போராளி, அந்த போராளி ஆயுததாரிகளால் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு அல்லது அவருடைய மூச்சு நிறுத்தப்பட்ட இந்த 17வது ஆண்டு நினைவு தினத்தை எமது வவுனியா ஊடக அமையம் தனது சக ஊடகவியலாளர்களுடன் அனுசித்து வருகிறது. உண்மையிலேயே தமிழ் ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, சிங்கள ஊடகவியலாளர்களும் ஆயுததாரிகளால் கடந்த காலங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உண்மையையும் சத்தியத்தையும் வெளிக்கொணும் ஊடகவியலாளர்களின் குரல்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது. டி சோய்சா என்ற ஊடகவியலாளருடன் பணியாற்றிய சிவராம் தராக்கி அவர்கள் இன ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஓர் எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர்கள். தமிழ் மக்களின் விடுதலைதான் இந்த இலங்கை தேசத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும், ஒற்றுமையான இன ஐக்கியத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்த சிவராமின் மூச்சு நிறுத்தப்பட்ட நாள் என்று. ஜனாதிபதிக்கான நிதியொதுக்கத்தை பாராளுமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என கோரி சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் குமார் வெல்கம இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார்.
இவ்வாறு அவர் செய்வதனூடாக ஜனாதிபதி இயங்க முடியாமல் அவர் பதவி விலக நேரும் எனவும், அவர் பதவி விலகியதும் உயர்நீதிமன்ற பிரதம நீதியரசர் 3 மாதங்களுக்கு இடைக்கால ஜனாதிபதியாக செயற்படுவார் என குமாரபெல்கம தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கத்தை ரத்து செய்யும் பிரேரணை ஒன்று எதிரணியினால் தயாரிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமது சகோதரர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அப்பதவியிலிருந்து விலக்கிவிட்டு புதிய பிரதமர் ஒருவர் தலைமையில் இடைக்கால அரசு ஒன்றை அமைக்கும் தனது உத்தேச திட்டத்திலிருந்து ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச கடைசி நேரத்தில் பின்வாங்கியுள்ளார். நேற்று தமது மொட்டு கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தமக்கு சகோதர பாசம் மிக முக்கியம் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவி விலகுமாறு தாம் எந்த சந்தர்ப்பத்திலும் கோரவே இல்லை எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டம் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையில் நேற்று பகல் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றது. பெரும்பாலான எம்பிக்களின் கருத்து நிலைப்பாடு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக இருந்தது. இடைக்கால அரசு என்ற பெயரில் புரிதொரு தரப்புக்கு அதிகாரத்தை கையளிப்பதற்கு எதிராக பல எம்பிக்கள் உரையாற்றினர். இடைக்கால அரசுக்கு ஆதரவாக செயற்பட்ட டலஸ் அழகப்பெருமாவுக்கு எதிராக பல எம்பிகள் சத்தமிட்டு உரையாற்றி தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தினர். எனினும் டலஸ் அழகப்பெருமாவை காப்பாற்றும் விதத்தில் பிரதமர் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 113 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு, அதாவது சாதாரண பெரும்பான்மை எம்பிக்கள் ஆதரவு அரசுக்கு இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இடைக்கால அரசை அமைக்கும் தமது உத்தேச திட்டத்திலிருந்து ஜனாதிபதி பின்வாங்கிவிட்டதாகவும் என்பதையே அவரது நேற்றைய உரை எடுத்து காட்டியுள்ளது. இதன் பின்னர் கருத்து வெளியிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, தற்போதைய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் எனக்கு சாதாரண பெரும்பான்மை உண்டு, அதில் எவருக்கும் சந்தேகம் ஏற்பட தேவையில்லை, அதில் உறுதியாக இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவியிலிருந்து நீக்கினால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் பசுல் ராஜபக்ச அணி எதிர்க்கட்சியில் அமர திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாக ஜேபிபி பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தின் அமைப்பு சீர்குலைந்து விடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு தற்போது சபையில் 40க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளதாகவும், இவ்வாறான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பசுல் தரப்பினர் அதிக ஆசனங்களை கொண்டிருப்பதாகவும், எனவே அவர்கள் புதிய எதிர்க்கட்சியாக மாறுவதற்கு உரிமை கோர முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாயினும் மஹிந்த ராஜபக்சவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிப்பதோ அல்லது பசுல் அணியினை எதிர்க்கட்சியில் அமர வைப்பதோ இந்த நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என கேரத் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலால் மக்கள் சலிப்படைந்துள்ளதாகவும், அவர்கள் அரச பதவியை விட்டு வெளியேறி அரசியலில் நாட்டை புதிய மாற்றத்துக்கு அனுமதிப்பது காலத்தின் தேவை என வலியுறுத்தியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றிணையுமாறு முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு அனைத்து முக்கிய கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். பொதுஜன பெரமுன கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றிணையுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை அண்மையில் மற்றொரு பதிவில் ஆளும் கட்சிக்குள் பாரிய பிளவு நிலை ஏற்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச பகிரங்கமாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்ற ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ முதலில் உரையாற்றினார். அருந்திக பெர்னாண்டோவின் உரையை விமர்சித்த பாராளுமன்ற உறுப்பினர் தேசக்குட்டியார் ஆட்சி இடைக்கால அரசாங்கங்களை அமைப்பதற்கு ஆணை வழங்கப்படவில்லை எனவும், ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஆணை வழங்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் டலஸ் அழகப்பெருமாவுடன் இணைந்து பிரதமராக சதி செய்வதாக கூறி அழகப்பெருமை மீது கடும் தாக்குதல் நடத்த குட்டியார் ஆட்சி நடவடிக்கை எடுத்தார். அதேவேளை தான் குட்டியாக இருந்தாலும் மலை போல் பலமுள்ளவன் என பிரதமராக வர சதி செய்ய மாட்டேன் என அழகப்பெருமா ஆவேசமாக தெரிவித்துள்ளார். நான் சதிகாரன் அல்ல, நான் வெளிப்படையாக பேசும் மனிதன். அப்போதும் அரசு புதிதாக இருக்க வேண்டுமென்றேன். இன்றும் நான் சொல்கின்றேன், அரசாங்கம் புதிதாக இருக்க வேண்டும். அவ்வாறு கூறுவதற்கு அச்சம் கொள்ள தேவையில்லை என டலஸ் அழகப்பெருமை இதன்போது தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்திக பெர்னாண்டோ மீண்டும் பேசியதுடன் இப்பிரச்சினை குடும்ப பிரச்சினை எனவும், இதனை குடும்பத்துக்குள் தீர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அருந்திகவின் கூட்டால் கோபமடைந்த நாமல் ராஜபக்ச குடும்ப பேச்சு இங்கு தேவையற்றது, அருந்திக ஒருவருடன் இங்கு வந்து இன்னொன்றை சொல்லுவார் என அவர் இதன்போது கூறியுள்ளார். அதன் பின்னர் பிரதமர் விவாதத்தை தொடக்கி வைத்தார். டலஸ் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர், டலஸ் எனக்கு அப்போதிலிருந்து தெரிந்தவர், அவர் நமக்கு அப்படி செய்பவர் அல்ல, நான் தான் டலஸை அரசியலுக்கு கொண்டு வந்தேன், எனவே டலஸ் தான் என் முதுகில் குத்துகிறார் என்று நான் நினைக்கவில்லை என பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருந்து தமிழகம் சென்ற இரு இளைஞர்கள் மீதும் இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று தஞ்சமடைந்த நிலையில் தமிழக கடலோர பாதுகாப்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அகதிகளாக தமிழகத்துக்கு தஞ்சம் கோரி வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது இருவருக்கும் எதிராக இலங்கை நீதிமன்றத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு நிலுவையில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இருவரையும் அகதிகளாக ஏற்காமல் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
அரசாங்கத்துடன் இணைந்த இந்த கட்சிகளுடனும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இடைக்கால அரசாங்கத்தில் இணைய உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் பியதிசவின் அறிக்கையை மறுத்துள்ளார். முழு நாட்டினாலும் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு முட்டுக் கொடுப்பதற்காக செயற்படும் எந்தவொரு திட்டத்துக்கும் அல்லது எந்தவொரு குழுவுக்கும் எதிர்க்கட்சி எதிரானது என தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிரான ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ள போராட்டம் மூன்றாவது நாளாக நேற்றும் கலிகமுவில் தொடர்ந்தது. இந்த நாட்டில் உள்ள 21 மில்லியன் மக்களுடன் தவிர ஐக்கிய மக்கள் சக்தி எந்த ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என பிரேமதாசா இதன்போது தெரிவித்துள்ளார். ஊழல் மற்றும் திருட்டை தடுக்க நிரந்தர மற்றும் சக்தி வாய்ந்த நிறுவனம் அமைக்கப்படும், அது சுதந்திரமாக செயல்படும் என சஜித் இதன்போது தெரிவித்துள்ளார். ரம்புக்கணையில் அண்மையில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கேகாலை பிரதேசத்துக்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் கே பி கீதரத்ன குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரம்புக்கணையில் அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் நடத்த அனுமதி வழங்கியமைக்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தின் போது துப்பாக்கிச் சூடு நடத்துமாறு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் உத்தரவிடும் காணொலியை சிங்கள ஊடகங்களின் ஊடாக தெரிய வந்தது. மேலும் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 3 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த போலீஸ் அதிகாரிகள் குண்டசாலை பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஒன்றிணைந்த கூட்டு தொழிற்சங்க போராட்டத்தின் போது சீன மொழியில் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதையை தாங்கியவாறு போராட்ட பேரணியில் மக்கள் ஈடுபட்டனர். தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி பதாதைகளை தாங்கியவாறு போராட்டம் மேற்கொண்ட மக்கள் சீன மொழியில் எழுதப்பட்ட பதாதைகளுடன் போராட்டத்தை மேற்கொண்டனர். இதேவேளை நேற்று நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற போராட்டம் வவுனியாவிலும் இடம்பெற்றதுடன் ஒன்றிணைந்த கூட்டு தொழிற்சங்கம் இந்த போராட்ட பேரணிகளை முன்னெடுத்தது. அனைத்து கட்சி ஆட்சியை அமைக்கும் வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகாவிட்டால் 10 பின்பேசி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவாக இணைந்து கடுமையான முடிவை எடுக்க நேரிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதமர் அமைப்பாளருமான லலித் எல்லாவெல்ல தெரிவித்துள்ளார். பிரதமரும் நாமும் கலந்துரையாடினோம். நாட்டின் சார்பில் எந்த நேரத்திலும் முடிவெடுக்க தயாரென்ற செய்தியை அவர் நமக்கு வழங்கினார். எவ்வாறாயினும் இந்த முடிவை எடுக்க பிரதமர் அனுமதிக்கப்படுவாரா இல்லையா என்பதில் எங்கள் குழு உறுதியற்றதாக உள்ளது. அப்படி செய்தால் அவர்கள் திருடனை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் செய்கிறார்கள். இது தற்காப்புக்கான நேரம் அல்ல, நாட்டை காக்க வேண்டிய நேரம். எனவே அரசு தலைவர் மற்றும் பிரதமர் இந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்கி நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இடமளிக்குமாறு அனைவரிடமும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அதை அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் 10 பேரும் கடுமையான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். இந்த எம்பிக்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியேற முயற்சித்தால் அரசாங்கம் தனிப்பெரும்பான்மையை இழக்கும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதிபர் ஆசிரியர்களுக்கு அருகிலுள்ள பாடசாலைகளில் நியமனங்களை வழங்குவது சிறந்த யோசனை என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு தமக்கு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு நியமனத்தை மாற்றித் தருமாறு அதிபர் மற்றும் ஆசிரியர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது சிறந்த யோசனை எனவும், எவ்வாறு இருப்பினும் அதிபர் ஆசிரியர்களுக்கு மாத்திரம் அதனை செயற்படுத்த முடியாது, மாணவர்களும் இந்த திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட வேண்டும், எனவே இது இலகுவாக நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய விடயமல்ல. காரணம், நாட்டில் சுமார் 45 லட்சம் மாணவர்களும் 2,45,000 ஆசிரியர்களும் உள்ளனர். இவர்கள் எல்லோருக்கும் சமமான வகையில் இது குறித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அமைய உள்ள அரசாங்கத்தின் கீழ் திருடர்களை பிடிக்கும் பொறுப்பு சரத் பொன்சேகாவுக்கு வழங்கப்படும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அடக்குமுறை மிக்க கொடுங்கோல் அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த சுதந்திரத்துக்கான போராட்டம் ஐக்கிய சக்தி பாத யாத்திரையின் 3ஆம் நாள் நிகழ்வு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நேற்று கலிகமுக நகரில் ஆரம்பமாகியது. இந்த பாத யாத்திரையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் பணத்தை திருடிய குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தண்டிக்கும் பொறுப்புசார் அதிகாரம் 30 வேட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த சரத் பொன்சேகாவிடம் கையளிக்கப்படும். 30 மாதங்களுக்குள் ராஜபக்ச குடும்பம் நமது நாட்டை பங்குரோத்து அடைந்த நாடாக மாற்றிவிட்டது. இந்த நாட்டின் தேசிய வளங்கள், தேசிய சொத்துக்கள், தேசிய நிதி என்பனவற்றை திருட்டுத்தனமாக கொள்ளையடித்ததன் காரணமாகவே நாடு இவ்வளவு பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஊழலையும் திருட்டையும் கட்டுப்படுத்தும் முகமாக சுதந்திரமான சக்தி வாய்ந்த ஒரு நிறுவன கட்டமைப்பை ஸ்தாபிப்பதாகவும், அதை எந்த வகையிலும் மாற்ற முடியாதவாறு நிரந்தர நிறுவனமாக அதிகாரம் அளிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.
பொருளாதார நெருக்கடியினை தீவிரப்படுத்தும் அனைத்து காரணிகளும் ஒரு மையப்புள்ளியை அமைத்துள்ளன. நாட்டில் பொருளாதார நெருக்கடி சிக்கலடைந்துள்ள ஒரு நூல்பந்து போல் காணப்படுவதனால் அதனை பொறுமையாக அவிழ்க்க முடியாது எனவும் விரைவாக வெட்டிவிடவும் முடியாது. எதிர்வரும் மாதம் பாரிய பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ள நேரிடும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நிலைமை தொடர்பில் சமூக வலைதளங்கள் காணொலி ஒன்றினை வெளியிட்டு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு டொலர் பற்றாக்குறை, அரச வருமானம் வீழ்ச்சி, அரசு செலவு உயர், தாங்கிக் கொள்ள முடியாத கடன் சுமை ஆகியவை பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணிகளாக அமைகின்றது. அரச கூட்டுத்தாபனங்கள் நட்டமடைதல் கடன் சுமையை மேலும் துரிதப்படுத்துகின்றது. இலங்கை மின்சார சபை கடந்த 2021 79 பில்லியன் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் 79 பில்லியன் நட்டத்தை காட்டிலும் அதிகரித்த நட்டத்தை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என சிலர் குறிப்பிடுகின்றனர். இவ்வருட இறுதியில் இலங்கை மின்சார சபை 100 பில்லியன் நட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மின்னலகு உற்பத்திக்காக 53 ரூபாய் செலவாகும். அதேவேளை ஒரு மின்னலகுக்காக மின்பாவனையாளர்களிடமிருந்து 16 ரூபாய் அறவிடப்படுகின்றது. இந்த நிலைமை தொடர்ந்தும் நீடித்தால் இவ்விரு வங்கி கட்டமைப்புக்கும் பாதிப்பு ஏற்படும். தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை மக்கள் வங்கி, இலங்கை வங்கி ஆகியன அரசாங்கத்துக்கு டிரில்லியன் கணக்கு கடன் வழங்கியுள்ளது. மின்சார சபையின் நட்டத்தை குறைக்க வேண்டுமாயின் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை குறைக்க வேண்டுமாயின் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டும். எரிபொருள் உட்பட மின் கட்டணத்தின் விலை அதிகரிக்கப்படுமாயின் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அனைத்து பிரச்சனைகளும் தற்போது ஒரு மையப்புள்ளியை அண்மித்து பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார நெருக்கடி நூல்பந்து போல் சிக்கலடைந்துள்ளதால் அதனை பொறுமையுடன் அவிழ்ப்பதாலும் பிரச்சினை அல்லது வெட்டினாலும் பிரச்சினை. எதிர்வரும் மாதங்களில் பாரிய பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ள நேரம் என தெரிவித்துள்ளார். காங்கேசன் துறை சீமேந்து ஆலை அபிவிருத்தி தொடர்பில் நேரில் ஆராய இன்று இந்திய அதிகாரிகள் குழுவினர் காங்கேசன் துறைக்கு செல்ல உள்ளனர். துறைமுகத்தை இந்திய நிதி அனுசரணையில் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் ஆராயவே இந்திய அதிகாரிகள் குழுவினர் காங்கேசன் துறைக்கு செல்ல உள்ளதாகவும் இதன்போது தொழிலமைச்சின் செயலாளரான முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் தயாரத் நாயக்கவும் செல்ல உள்ளார். இக்குழுவினர் பலாலி விமானப்படை தளத்துக்கு விமானம் மூலம் வருகை தர உள்ளனர். இவ்வாறு வருகை தரும் 4 இந்திய அதிகாரிகளும் காங்கேசன் துறை சீமேந்து தொழிற்சாலையை அவதானிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் 4ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இதுவரையில் சுமார் 125 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க தெரிவித்துள்ளார். 11 கட்சிகளின் குழு மற்றும் ஆளுங்கட்சியிலிருந்து சுயாதீனமாக இயங்கும் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடுமாறு கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேவையான கையொப்பங்களுடன் எதிர்வரும் மே 4ஆம் தேதிக்கு முன்னதாக நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அசோக் அபேசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.